வணக்கம். நாம் பயணித்து கொண்டிருப்பது தீபம்மா இராசமணிக்கனார் எழுதிய சோழர் வரலாறு பாகம் ஒன்று என்ற புத்தகத்தில். உங்களிடம் சொற்கள் மூலம் பயணித்துக் கொண்டிருப்பது உங்கள் இளந்திரையன். பகுதி 16. சங்ககால அரசியலும் மக்கள் வாழ்க்கையும். சங்ககால நிலைமை. தொல்காப்பியம் வடமொழியாளர் தமிழகத்தில் வேரூன்றிவிட்டதை நன்கு அறிவிக்கிறது. அவர் தம் பழக்க வழக்கங்களையும் ஓரளவு தெரிவிக்கிறது. அக்காலம் முதல் சங்கத்து இறுதி காலமாகிய கி.பி. 3 ஆம் நூற்றாண்டு வரை சிலப்பதிகார காலம் வரையுள்ள தமிழ்ப்பக்கலை கணின் வடமொழியாளருடைய வேதவேள்விகள் சமய கூட்பாடுகள் இன்னபிறவும் படிப்படியாக தமிழர் வாழ்க்கையில் கலந்து வந்த நிலைமையை நன்கு உணரலாம். எனினும் இந்த புதுமை நகர மக்களிடமே காணப்பட்டதும் திணை மக்களாக இருந்தவரிடம் இவை வேறுன்றில. இது என்னமையினும் தமிழ் அரசர் தம்மை கதிரவன் வழி வந்தவர் என்றும் மதிவழி வந்தவர் என்றும் வடநாட்டு அரசரைப் போல கூற தலைப்பட்டு விட்டனர். வேத வேள்விகளில் விருப்பு கொண்டனர். வேதங்களில் வல்லாரை தமக்கும் புரோகிதராக கொள்ள தலைப்பட்டனர் என்பன நன்கு விளங்குகின்றன. வடவர் கூத்துறவால் வளந்தமிழர் மனவாழ்க்கை, பிற சடங்குகள், சமயக் கொள்கை முதலியவற்றுள் வடவர் கொள்கைகள் சிறிது சிறிதாக புகத் தொடங்கின என்பதும் நன்கு அறிய கிடக்கிறது. எனினும் கூத்தறிவு குண்டுகனின் பழந்தமிழர் நாகரிகம் இது என்பதை சங்க நூல்களைக் கொண்டு எளிதில் உணரலாம். இதனை உணர விரும்பாதாரும் உணர அறிவற்றாருமே இரண்டையும் பிரித்துணரல் இயலாது என்பர். நாடு. சோழ நாடு என்பது தஞ்சை திருச்சி கூட்டங்களைக் கொண்ட நிலப்பரப்பாகும். வடக்கும் தெற்கும் வெள்ளாறுகள், கிழக்கே கடல், மேற்கே கோட்டைக்கரை இதற்கு எல்லைகள் ஆகும். கோட்டைக்கரை என்பது ஆற்றங்கரை மீதமைந்த கோட்டை. அஃதாவது ஆற்றங்கரையை மிக உயர்த்தி கோட்டை போல கட்டப்பெற்ற அரண் அமைப்பாகும். இது திருச்சி கோட்டத்தில் உள்ள குளித்தலை நட்டில் உள்ளது. கோட்டையின் சிதைவுகள் இன்றும் காண கிடக்கின்றன. இந்நாடு தட்டையான சமவெளி மலைகள் அற்றது. காவிரியாறு தன் பல கிளையாறுகளுடன் பறந்து பாயும் செழுமையுடையது. இச்சமவெளி மேற்கே சிறிது உயர்ந்தும் கிழக்கே சிறிது தாழ்ந்தும் இருக்கின்றது. காவிரி கடலருகில் பல கிளைகளாக பிரிந்து கடலை அடைகின்றது. அந்த இடத்தில் காவிரியால் தேக்கப்படும் வண்டல் நாட்டை செழுமைப்படுத்துகிறது. காவிரியும் அதன் கிளைகளும் கடலோடு கலக்கும் இடம் நின்ற சமவெளியாகும். அந்த இடம் பார்க்கத்தக்க பண்புடையது. சோழ நாட்டில் நெல்வயல்கள் மிக்குள்ளன. மாமரங்கள், தென்னை மரங்கள், பழமரங்கள் என்பன நன்றாக செழித்து வளர்கின்றன. சோழநாட்டில் காடுகளே இல்லை. யானை படுக்கும் அளவுள்ள இடத்தில் விளையும் பயிர் எழுவரை உம்பிக்கும் வளமுடைய சோழநாடு என்று அவ்வூர் மூலங்கிலார் அறைந்துள்ளார். ஒரு வேலி நிலத்தில் 1000 கலம் நெல் விளைந்ததென்று பொருநர் ஆற்றுப்படை ஆசிரியர் கூறியுள்ளார். நாட்டின் பிரிவுகள். சங்க நாளில் நாட்டின் பிரிவுகளுக்கு கூட்டம், கூட்டம், நாடு என்னும் பெயர்கள் வழங்கின. குறிச்சி, படி, ஊர், குவி, பதி, பாக்கம், பட்டினம், நகர் முதலியன உற்கு வழங்கிய பெயர்களாகும். இவற்றுள் பட்டினம், நகர் என்பன பெரூர் அல்லது அரசன் உரையும் உரை குறிக்கும். இவ்விரண்டினும் பட்டினம் என்பது கடற்கரையில் உள்ள நகராகும். காவிரியாறு. காவிரியாறே சூழ்நாட்டின் செழுமைக்கு காரணமானது. ஆதலின் அதனை பற்றி பிற்காலத்தே பல கதைகள் எழுந்தன. அவற்றை மணிமேகலையைக் காண்க. காவிரி செவிலித்தாய் என்ன உங்கும் தெம்புனர் கண்ணி என்று சிவஞானமுனிவரும் பாராட்டத்தக்க சிறப்புடையது. அது பொன்னை கொளித்தலாற் பொன்னி எனவும் சோலைகளை தன் இருபுறங்களிலும் விரிந்திருக்க பெற்றமையின் காவிரி எனவும் பெயர் பெற்றன. இதன் சிறப்பை நன்குணர்ந்தே கி.பி. 12 நூற்றாண்டினரான செக்கிலர் வருணால் என்றும் பிழையா தேவ பொன்னி என்றார். இன்னும் பிற்கால புலவரும் போற்றுந்ததைமை உடையதாய அக்கவிரி சூநாட்டு குடிகக்கு செவிலித்தாயாக அமைந்ததில் வியப்பில்லை அன்று. ஆண்டுதோறும் புது நீர்ப்பெருக்கம் வரும்பொழுது 18 படிகளும் நீரில் மறையுமம். அந்த நாளே 18 பெருக்கம் என்று பண்டையோர் காவிரியாற்றுக்கு வணக்கம் செய்து வந்தனர். இக்காவிரியை பெண்ணாக உருவகப்படுத்தி பாடப்பெற்ற காவிரிப்பாக்களை சிலப்பதிகாரத்தில் கண்டு மகிழ்க. நகரங்கள். பண்டை சோழ நாட்டின் துறைமுக பட்டினமாக இருந்த பெருமை பெற்றது காவிரிப்பும் பட்டினம். அந்த இடம் மணிமேகலை காலத்தில் கடல் கொண்டது. அந்த இடத்தை உணர்த்த இன்று காவிரி பட்டினம் என்ற பெயருடன் அங்கு ஒரு சிற்றார் இருக்கிறது. அந்த இடத்தில் கிடைத்த கல்வெட்டுகள் அங்குதான் புகார் இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. தவிர நாகப்பட்டினமும் சிறந்த துறைமுக நகரமாகும். இன்று சிற்றாறாக கிடக்கும் உறையூர் பண்டை சோழர்கோ நகரங்களில் ஒன்றாகும். குடந்தை அல்லது கும்பகோணம் சூநாட்டு பழைய நகரங்களில் ஒன்றாகும். சிற்றுவார்கள். சோழ நாட்டில் எண்ணிறந்த சிற்றுவார்கள் இருந்தன. பொய்யாதளிக்கும் பொன்னியாற்று வளர்த்தல் சிற்றுவார்கள் நெற்களஞ்சியங்களாக விளங்கின. வயல்களில் அள்ளி மலர்கள் புத்து கிடந்தன. அவை கருப்பன் சாற்றை கயிற்சும் முயற்சியில் எழுந்த புகையால் வட்டமுற்றன. எருமை மறைய தக்க செஞ்சாலி பயிர்கள் வயலை அழகு செய்தன. சிற்றுரை சுற்றிலும் பல வாழை, தென்னை, கம்பு மரங்கள் செழித்து வளர்ந்தன. நிறைந்த பயனை தந்தன. அறுவடைக்கு முன் கண்ணை கவரத்தக்க அணிகலன்களை அணிந்த மகளிர் வயல்களை காவல் புரிந்தனர். நின் மணிகளை தின்ன வந்த பறவைகளை துரத்த தம் அணிகளை வீசி எறிந்தனர். சிறிய பிள்ளைகள் கால்களில் தண்டை ஒசையிட விளையாட்டு பொருள்களை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். 7. சோழர் முதலிய பெயர்கள். சோழர் என்னும் சொல்லுக்கு பொருள் காண முயன்றோர் பலர். பொருள் காண முடியாத சொற்களில் சோழ ஒன்றாகும். நீர் சூழ்நாடு என்பது நாளடைவில் சோழ நாடு, சோழ நாடு என மாறியிருக்கலாமோ என்பது ஆராயத்தக்கது.
உலக்கை உலக்கையாக மாறி வளங்கள் போல சு சு வாக மாறல் இயல்பு அன்று. இது ஆராய்ச்சிக்குரியது. சோழக்குரிய பெயர்களுள் வில்லி, வளவன், செம்பியன் என்பன சிறந்தவை. கீழ் துண்டு, வெற்று என்னும் பல பொருட்களை குறித்து நிலத்தை துண்டிவளம் செய்பவன் என்னும் பொருளில் வந்திருக்கலாம். வளமுடைய நட்டன் வளவன் எனப்பட்டன். சிபி மன்னன் மரபினர் செம்பியன், சிபியன், செபியன், செம்பியன் எனப்பட்டார். சென்னி என்பதும் சோழர் பெற்ற பெயராகும். சென்னி தலை சிறப்புடையது என்னும் பொருள் கொண்டு சென்னி நட்டில் சிறந்தவன் அரசன் என்னும் பொருள்களில் வழங்க பெற்றது போலும். இது பொருத்தமுடைய பொருள் அன்று. இதன் பொருளை உணர பழைய எடுத்திய கிடைக்க மினும வரலாறுகளை ஆராய்தல் நன்று. அரசன் இலச்சினை வழி வழியாக சோழர்க்கு உரியது புலி இலச்சினை. சோழர் புலி கொடி உடையவர். காடே இல்லாத சோழ நட்டில் புலி எது? மிக பழைய காலத்தில் இருந்த நட்டில் வெந்தன் எவனேனும் முதன் முதல் புலியை கொன்ற பெரும் செயலை மதித்து அதனை சிறப்புக்குறியாக கொண்டிருக்கலாம். பின்னவர் அதனையே தமது மரபு இலச்சினையாக கொண்டனர் போலும். இக்குறியை பற்றிய விளக்கம் சங்க நூல்களில் காணப்படவில்லை. இடைக்காலத்தில் தெலுங்க நட்டில் ஒரு பகுதியை அண்ட சோழர் சிங்க இலச்சினையை பெற்றிருந்தனர். அரசு சோழ நாடு பண்டை காலத்தில் முன் சொன்னவாறு பல சிறு பிரிவுகளாக இருந்தது. பிறகு கரிகாலன் போன்ற வீரமன்னர் காலத்தில் ஒரு அரசனிடமே அமைந்திருந்தது. அரசு தந்தைக்கு பின் மகன் அடைவதென்ற முறையிலேயே நடைபெற்று வந்தது. சில சந்தர்ப்பங்களில் பட்டம் பெறும் இளைஞன் வழியற்றவனையின் தயத்தால் அவனை துரத்தி பட்டத்தை பெறுதலும் உண்டு. அரசனும் குடிகளும் ஒன்று பட்டுள்ள நாடே நாடு என்னும் திருக்குறள் கருத்திற்றான் பண்டை அரசு ஏறத்தாழ நடந்து வந்தது. அரசுக்கு நிலவரி, சுங்கவரி, வென்ற நட்டு செல்வம் என்பனவே செல்வமாக அமைந்திருந்தன. சோழர் கும்பகோணத்தில் அரசு பண்டாரத்தை வைத்திருந்தனர். அது மிக்க காவலை கொண்டிருந்தது. குழு, ஆயம், மன்றம். அரசனுக்கு உதவியாக ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் இருந்தன. அமைச்சர், புரோகிதர், ராணை தலைவர், தூதுவர், சாரணர் என்போர் கொண்ட அவை ஐம்பெருங்குழு எனப்படும். கரணத்தியலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்கப்பாளர், நகரமந்தர், படைத்தலைவர், யானை வீரர், குதிரை வீரர் கொண்ட அவை எம்பிராயம் என பெயர் பெறும். இவையன்றி மன்றம் என்பது ஒன்றுண்டு. அங்கு அவை கூடும் என்று திருக்குறளும் பிற நூல்களும் பலபடியாக கூறுவதிலிருந்து உறவை அரசியலை பங்கு கொண்டதே என்று கருதுதல் தவறாகாது. உறையூர் மன்றத்தில் மலையமான் மக்கள் விசாரிக்கப்பட்டனர் என்பதிலிருந்து ஊர் மன்றம் என்பது நீதிமன்ற பணியிலும் ஈடுபட்டிருந்தமை தெளிவாதல் கண்க. உறையூர் அரசனான கூப்பெரும் சோழன் இறந்தபின் அவன் இருந்த மன்றத்தை பார்த்து கலங்கினேன் என்று புத்தியார் வருந்தி குரலை நுக்க அரசன் மன்றத்தில் இருந்து அரசியல் செய்த அழகு தெரிகிறதென்று. அறிஞர் ஊர் அவையை அடையும் பொழுது தங்கள் பகைமையையும் பூசலையும் மறந்து பொதுப்பணி செய்வதற்கு உரிய உள்ளத்தோடு இருப்பர் என்று பொருள்படத்தக்கவாறு பொருணர் ஆற்றுப்படை வரிகள் இருத்தல் கண்க. அரசன், ஐம்பெருங்குழு, என்பேராயம், ஊர் அவை இம்மூன்று குழுவினரையும் கலந்தே அரசியல் நடத்தி வந்தான் எனக்கு உடலில் தவறில்லை. இத்தகைய அரசியல் அவை கற்றார் அவைகளை பற்றியே வள்ளுவனார் வற்புறுத்தி பாடியுள்ளார் என்பது இன்று அறியத்தக்கது. ஊர்தோறும் தியோர் திமை கண்டு உடுப்பதற்குரிய வீடுசால் அவைகள் பண்டை தமிழகத்திலிருந்து முறை செய்தன. ஊர் மன்றம் சிற்றுவார்களிலும் சங்க காலத்தில் மன்றம் இருந்தது. ஊரின் பொது செயல்களை ஐந்து முடிவு கூற ஊரார் கூடிய இடமே மன்றம் எனப்பட்டது. அக்கூட்டம் பெரிய மரநிழலில் கூடும். அப்போது இடத்தில் ஊரை பற்றிய செயல்களுடன் கூத்து முதலியனவும் நடைபெறல் வழக்கம். பெண்கள் நடிப்பர். இவ்வூர் அவை செயல்கள் முற்காலத்தில் நிறுத்தப்பட்டு வந்தன. இவ்வூர் அவைகள் இன்னின்ன செயல்களை செய்தன என்று திட்டமாக அதற்கு உரிய விவரங்கள் இன்று கிடைக்கவில்லை. ஆயினும் கி.பி. 3 நூற்றாண்டு முதல் பொந்தை நட்டை ஆளத் தொடங்கிய வல்லவர் பட்டயங்களில் இவ்வூரவைகள் இருந்தன என்பது குறிக்கப்பட்டிருத்தலால் இவை பெரும்பாலும் உரண்மை நடத்தி வந்தன என்று கூடல் தவறாகாது. ஊரவையார் குடவோலை முறையால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதும் இங்கு அறியத்தகும். வரிவிதிப்பு நிலவரி, தொழில் வரி, சுங்க வரி என்பன வழக்கில் இருந்தன. நிலவரியே பெரிய வரியாகும். நிலக்கிழவனே அரசியலின் முதுகெலும்பாக கருதப்பட்டான். இதனால் அன்று வள்ளுவனார் உழுதுந்து வாழ்வரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுந்து பின்செல் பவர் என அழுத்தமாக அறைந்தார். வெளிநாட்டு வணிகம் சங்க காலத்தில் சிறந்திருந்தது. சுங்க சாலைகள் மிக்கிருந்தன. இவை பற்றிய விளக்கம் பட்டின பாலையில் பறக்க காணலாம். கடலுக்கு எதிரேயுள்ள அகன்ற சாலையில் உழைப்பில் சிறந்த அரசியல் அலுவலாளர் அரசனுடைய பண்டங்களை கருத்தோடு பாதுகாக்கின்றனர். நாள்தோறும் சுங்கம் வசூலிக்கின்றனர். கதிரவன் குதிரைகளைப் போல சலிப்பின்றி உழைக்கின்றனர். நாள்தோறும் அளவற்ற பண்டங்கள் கடலிலிருந்து கரைக்கு கொண்டு வரப்படுகின்றன. கரையிலிருந்து ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு பண்ட பொதி மீதும் புவி இலச்சினை பொறிக்கப்படும். பண்டங்கள் பண்டசாலைகளில் அடைக்கப்படும். இக்கூற்றால் அரசியலுக்கு வந்த வரிகளுள் சுங்கவருமானம் ஒன்றாகும் என்பது தெளிவாதல் கண்ட. நில அளவைகளில் வெளி ம என்பன இருந்தன என்பது தெரிகிறது. இதனால் பிற அளவைகள் இல்லை எனல் கருத்தன்று. சிறைச்சாலை மணிமேகலை புகரில் சிறை வைக்கப்பட்டாள். அவள் சிறைக்கூட்டத்தை அறக்கூட்டம் ஆக்கினாள். பண்டை காலத்தில் சிறைச்சாலை சிறைக்கூட்டம் என்று பெயர் பெற்று இருந்தது போலும். படை சோழ மன்னரிடம் பண்பட்ட படைவீரர் இருந்தனர்.
யானைப்படை, குதிரைப்படை, பெற்படை, காலாட்படை இருந்தன. தானே தலைவர் என்பேராயத்தில் பங்கு கொண்டவர். சேனாதிபதியர் பிற்கால மகாசாமந்தர் ஐம்பெருங்குழுவில் பங்கு கொண்டவர். போரில் தன் வழியை கட்டிய பெருவீரன் ஏனாதி என்னும் பட்டம் பெற்றான். அரசன் அப்பட்டத்தை தந்து அவ்வீரனை பெருமைப்படுத்தல் மரபு. அச்சிறு விழாவில் பட்டம் பெற்றவன் பொற்பு மூதிரம் முதலியன பெறுதல் மரபு. ஏனாதி பட்டம் பெற்ற இருவர் புறநூற்றில் புகழப்பட்டுள்ளனர். ஒருவன் ஏனாதி திருக்கிள்ளி என்பவன், மற்றவன் ஏனாதி திருக்குட்டுவன். ஏனாதி என்பது பெருமை தரும் பட்ட பெயர். இவ்வீரர்கள் வீர செயல்களில் சிறந்து விளங்கினர். ஏனாதி திருக்கிள்ளி என்பதில் உள்ள கிள்ளி என்பது சோழ அரசன் பெயராகும். பெரிய சாமந்தன் அல்லது அமைச்சன் அல்லது அரசியல் அலுவலாளன் தன் அரசன் பொது பெயரையோ சிறப்பு பெயரையோ வைத்துக் கொள்ளலை. பிற்கால பல்லவர், சோழர், பாண்டியர் கல்வெட்டுகளில் காணலாம். அங்னமே பண்டை காலத்திலும் வைத்திருந்தனர் என்பதற்கு இதொரு சான்றாகும். அன்றி சோழர் மரபினன் ஒருவனாகவே இவ்வீரனை கொள்ளினும் இருக்காது. இந்த ஏனாதி பட்டம் கி பி 7, 8, 9 ஆம் நூற்றாண்டுகளிலும் சோழ மன்னர் தம் தானே பெரு வீரர்க்கு வழங்கினர் என்பதற்கு பெரிய புராணமே சான்றாகும். என் கி பி 9 ஆம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற சுந்தரர் திருத்துண்ட தொகையே தக்க சான்றாகும். ஏனாதிநாதன்றன் அடியார்க்கும் அடியேன் என்றிவர் கூறுவதைக் கண்க, போர் பயிற்சி அளிப்பதும் இவர் தம் தொழில் என்பதை பெரிய புராணத்தால் அறிகிறோம். இப்பட்டம் பிற்கால சோழர் ஆட்சியிலும் வழக்கில் இருந்ததை கல்வெட்டுகள் கொண்டு அறியலாம். அரசன் வெற்று நட்டின் மீது போருக்கு போகையில் வெற்றிவாள், குற்றக்குறை, வீரமுரசு இவற்றை நன் முழுத்தத்தில் புறப்படச் செய்தல் வழக்கம். இன்னம் செய்தல் வல்நக்குள், குடைநக்குள், முரசு நக்குள் எனப்படும். அரசன் வஞ்சி சூடி பதைமேர் செல்லும் பொழுது தன் படைவீரர்க்கு படைக்கலம் முதலியனவும் பரிசிலர்க்கு பொருளும் கொடுப்பன். போரினை மேற்கொண்ட பின்னாளில் படைகக்கு பெருவிருந்து செய்து மகிழ்விப்பன். பட்டங்கள். சேனை தலைவர்க்கு ஏனாதி என்ற பட்டம் அளித்தல், போன்றே அமைச்சர், கணக்கர், வேளாளர் முதலாயினருக்கு கவிதி என்ற பட்டமும், வணிகர்க்கு எட்டி என்ற பட்டமும் அளித்து அதற்கு அடையாளமாக பொன்னாட் செய்யப்பட்ட பூவினை அளிப்பர். அவை எட்டிப்பு, கவிதிப்பு எனப்படும். வீரக்கல். போரில் இறந்துபட்ட வீரர்க்கு கல்நட்டு பெயரும் வீடும் எழுதி பீலி சுட்டி சிறப்பு செய்தல் மரபு. இப்பழக்கத்தால் வீரர்க்கு உற்சாகமும் கண்போர்க்கு நட்டு பற்றும் உண்டாதல் இயல்பு. இவ்வீரக்கர்கள் இருந்த இடங்கள் நாளடைவில் கோவில்களாக மாறிவிட்டன. வீரக்கல் நடுதல் பற்றி தொல்காப்பியம் விரித்து குரல் காணத்தக்கது. கல்லை கண்டல், தேர்ந்தெடுத்தல், நீராட்டல், உருவந்திட்டல், நடுதல் விழச் செய்தல் முதலிய செயல்கள் விளக்கப்பட்டுள்ளன. இதனை நன்கு விளக்கிய பெருமை சிலப்பதிகாரத்திற்கே உரியது. வஞ்சிக் கண்டத்தில் பத்தினிக்கு கல் எடுத்து செங்குட்டுவன் செய்த பலவகை செயல்களை நுக்குக. இப்பழக்கம் இன்றும் கல் நட்டல், கல் எடுத்தல் என்னும் முறைகளில் இல்லந்தோறும் நடைபெறல் கண்க. கல்லில் வீரனது அரிய செயல் குறிக்கப்பட்டிருக்கும். இன்ன போரில் இறந்தான் என்பதும் செதுக்கப்பட்டிருக்கும். இத்ததை கற்கள் பல பிற்கால பல்லவர் சோழர் காலங்களில் எழுந்தன. அவை இப்பொழுது கிடைத்துள்ளன. இவ்வீரக்கல் வழிபாடு புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமலை ஆகியவற்றில் நன்கு விளக்கப்பட்டுள்ள. போர் பழந்தமிழ் அரசர் பெரும்பாலும் தாமே போரில் கலந்து கொள்வர். போர் வீரர்க்கு புறப்படுமுன் பெருஞ்சோறு வழங்குவர். அவரவர்க்குரிய சிறப்பு செய்வர். போர் களத்தில் வீரர்க்கு ஊக்கமூட்டுவர். அரசர் போரில் உண்பட்டு விழுவராயின் அவர் வீரர்கள் போரை நிறுத்திவிடுவர். தோற்ற அரசன் வடக்கிருத்தல் வழக்கம். வடக்கிருத்தலாவது பட்டினி கிடந்து வடக்கிலிருந்து உயிர் நீத்தல். போரில் இரவாது வேறுவதையில் இறந்த அரசனது உடலை குசைப்புள் மீது கிடத்தி வளர் ஒன்று போரில் மடிந்ததாக கருதி எரித்துவிடல் மரபம். இன்னம் செய்யின் அவன் ஆவி வீரர் துறக்கம் எய்தும் என்பது அக்கால மக்கள் கருத்து. தோற்ற அரசர்க்கு முடி அழித்து கடகம் செய்யப்படும். வல், வேல், வில் என்பன பொற்கருவிகள் ஆகும். போர் முரசம் ஒன்றுண்டு. போர் செய்யும் இரு திறத்தற்கும் போர் முறைக்கேற்ப அடையாள மலர்கள் உண்டு. மூவேந்தருள் இருவரை வென்ற ஒருவன் தன் மெம்பாடு விளங்க தோற்றவர் இலச்சினைகளை தன் இலச்சினையோடு சேர்த்து வழங்கினான். அவன் மும்முடி வெந்தன் என வழங்கப்பட்டான். யானைகள் கொடிகளை எந்தி செல்லும் வீரர்கள் தலையில் உச்சுடி மர்பில் மாலை சூடி இருப்பர். புறப்பும்படின் அவர் வீடு மீளார். வீரர் இறந்து கிடப்பின் அவ்விடத்தில் அவர் மனைவியர் வந்து ஆகந்தழுவி உவதை கண்ணீர் விட்டு உடன் இறப்பர். சிலர் கைமை நுன்பு நிற்பர். புண்பட்டு திரும்பிய வீரர்க்கு பெண்டிற் பெருஞ்சிறப்பு செய்வர். வென்ற அரசன் தோற்ற அரசனது நட்டை கொள்ளையடித்தலும் உண்டு. அந்த அரசன் செல்வத்தை கவர்ந்து வந்து புலவர், பாணர், வீரர், விரலியர், குத்தர் முதலியோர்க்கு கொடுத்து மகிழ்வன். இச்செய்திகள் அனைத்தையும் புறநூற்று பக்களில் கண்டு தெரியலாம். பெருநில கிழவரும் அரச மரபினரும் கரிகள் மீது இவர்ந்து சென்றனர். தானே தலைவர்கள் தேர்தலில் சென்றனர். சில வேளைகளில் அரசர் போருக்கு முன் வஞ்சினம் கூறி செல்லல் மரபு. சோழன் நலங்கிள்ளி என்பான் போருக்கு புறப்பட்ட பொழுது கூறியதாவது, பகைவர் மெல்ல என்னிடம் வந்து எமக்கு இய வேண்டும் என்று இறப்பாராயின் பழைமையாகிய எனது அரசாட்சி தருதல் எளிது. இனிய உயிரையும் கொடுப்பேன். அமைச்சர், படை தலைவர் முதலியோரது வலியுடைமை என்னது? என் உள்ளத்தை இகழ்ந்த அறிவற்றவன் யாவரும் அறியும்படி துயிலும் புலியை இடறின குருடன் போல பிழைத்தும் போதல் அறிதகும். அப்பதைவனை யான் வெல்லவிடின் பொது பெண்டிரது பொருந்தாத சேர்க்கையில் எனது மாலை துவள்வதாக.
என்பது. இப்பாடலால் சோழன் நலங்கிள்ளியின் அறவுணர்ச்சியும் ஒழுக்க மேம்பாடும் வீரவுணர்ச்சியும் நன்கறியலாம் அன்று. அரசன் பற்றிய விளக்கல். அரசன் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டிலும் சிறப்பாக கொண்டாடப்பெறும். அப்பொழுது அரசர்கள் மங்களவண்ணமாகிய வெள்ளணி அணிந்து செருச்செய்தல், சிறை செய்தல், கொலை செய்தல் முதலிய செற்ற செயல்கள் செய்ய தொழிந்து சிறைவிடுதல், சிறை தவிர்த்தல், புலவர் முதலிய தக்கக்கு வெண்டுவன தருதல், இரவலக்கீதல் முதலிய அறச்செயல்கள் செய்வர். இது பெருமங்கலம் எனவும் வெள்ளணி எனவும் கூறப்படும். இன்னமே அரசன் முடிபுனைந்த நாள் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டிலும் முடிசுட்டு நாளும் கொண்டாடப்பெறும். இது முடிபுனைந்து நீராடுதலின் மண்ணுமங்கலம் என பெயர் பெறும். இதன் விரிவு தொல்கப்பியத்து காணலாம். முத்தமிழ் வளர்ச்சி. போர் ஒளிந்த ஏனை நேரங்களில் எல்லாம் அரசன் புலவருடனே இருந்து காலத்தை இன்பமாக கழித்தல் மரபு. புலவர் அவனுடைய சிறந்த இயல்புகளை புகழ்வர் குற்றங்கண்ட இடத்து கடிவர். இதற்கு கோவூர் கிளாரே சான்றாவர். போர் ஒரே மரபினருக்குள் நடப்பினும் புலவர் சந்து செய்ய முற்படுவர், பெரும்பான்மை வெற்றி பெறுவர். அரசன் போரில் வெற்றி பெற்று மீனின் அவனது பெரும் சிறப்பை பாடுவர், அவன் இறப்பின் புலவர் சிலர் உடன் இறப்பர். அரசனது நாளொழக்கம் சிறப்புடையது. அங்கே ஆடுமகளிர், பாடுமகளிர், பாணர், கூத்தர் முதலியோர் ஆடல் பாடல்களில் பங்கெடுத்துக் கொள்வர். இப்பாணரால் இசைத்தமிழ் வளர்ந்தது, கூத்தரால் நாடகத் தமிழ் வளர்ந்தது, புலவரால் இயற்றமிழ் வளர்ந்தது. இன்னும் ஒவ்வொரு மரபினரும் சோழர் உட்பட முத்தமிழை போற்றி வளர்த்தனர். தன்னை காணவரும் புலவர், பாணர், கூத்தர் முதலியோர்க்கு அரசன் அவரவர் தகுதிக்கேற்றவாறு பரிசில் வழங்குவன், பெரிய புலவரையின் யானையும் நல்குவன். சிறந்த புலவரை பல மாதங்கள் இருந்து கூடும்படி அரசனை வற்புறுத்துவான். அரண்மனையில் எப்பொழுதும் விருந்தும் இசையும் கூத்துமே குடிகொண்டிருக்கும். அரசன் எல்லாரையும் உடன் வைத்து உண்ணுதல் வழக்கம். இரண்டாம் கரிகர் சோழன் அரண்மனை செய்திகளை பொருந்தர் ஆற்றுப்படையில் பறக்க கண்டு தெரியலாம். குளமுற்றத்து துஞ்சிய தில்லி வளவன் அறச்செயலை புறப்பட்டால் நன்கறியலாம். பெண்பாட்புலவர். சங்ககால புலவர் ஏறத்தாழ 700 ஆவர். அவரு பெண்பாளரும் இருந்தனர். அவருள் உளவையார், ஆதிமந்தியார், கக்கை படினியார், நச்செல்லையார், உக்கூர் மாசத்தியார், வெள்ளி விதியார், வெண்ணி குயத்தியார், குரமகள் இளவேணி, குரமகள் குறியேணி, காவற்பெண்டு, கலர்கீரன் ஏற்றியார், காமக்கனி பசலையார், நக்கண்ணையார், நன்னாகையார், உங்கன் உத்திரையார், பொன்முடியார், மாரோகத்து நப்பசலையார், உந்தை பசலையார், அல்லூர் நன்முல்லையார், பாடிமகளிர், பத்தினி, கண்ணகி, பூதப்பாண்டியன் மனைவி முதலியோர் குறிப்பிடத்தக்கவர். இவருள் கக்கை படினியார் எப்பிலக்கணம் செய்தவர் எனின் அம்மம்ம. அக்கால பெண்புலவர் பெருமையை என்னென்பது. பாடினியார் இசைத்தமிழை வளர்த்தனர், கூத்தியார் நாடகத் தமிழை வளர்த்தனர். இவர் அனைவருக்கும் ஆசன் பரிசில் வழங்கி சிறப்பு செய்வது வழக்கம். புலவர் அனைவருடைய பக்கலும் தன்மை நவிழ்ச்சியை உடையவை, அஃதாவது உள்ளதை உள்ளவாறு உரைப்பவை, உயர்வு நவிழ்ச்சி அற்றவை, படிப்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்பவை. ஆதலின் அக்கால அரசர் புலவரை போற்றி தம் தாய்மொழியையும் போற்றினர். கடியலூர் ருத்திரன் கண்ணனார் பட்டினப்பாலை வாடியதற்காக 15,100 பொன் பரிசில் பெற்றார் என்று ஜயங்கொண்டார் கலிங்கத்து பரணியிட் பாடியுள்ளார். 10 பாடிய புலவர் பலர் உயர்தர பரிசுகளும் உறுதலும் பெற்றனர். இக்கூற்றுகளில் வாதியளவெனும் உண்மை இருத்தல் கூடும். இன்னும் பண்டை அரசர் புலவரை போற்றினமையற்றான் பல நூல்கள் வெளிவந்தன. நமது பேரின்மை காரணமாக பல இக்காலத்து இல்லா தொழிந்தன. பரிசில் பெற்ற புலவன் மற்றொரு புலவனை தன் வள்ளலிடத்தை ஆற்றுப்படுத்தும் முறை அழகியது. கூத்தன் வேறொரு கூத்தனை தன் புலவலன் பால் ஆற்றுப்படுத்தல், பொருந்தன் வேறொரு பொருந்தனை தன் அரசனிடம் ஆற்றுப்படுத்தல், வாணன் மற்றொரு வாணனை இன்னனும் ஆற்றுப்படுத்தல் முதலியன 10 என்னும் நூலில் கண்டு கழிக்கலாம். அரசன் எல்லாருக்கும் பேருதவி புரிந்து வந்தமையின் புலவர்க்குள்ளும் பாணர்க்குள்ளும் ஒற்றுமை நிலவி இருந்தது. ஒரு புலவன் மற்றொரு புலவனை மனமாற புகழ்ந்து பாடியிருத்தலை அப்பக்களில் காணலாம். இன்னும் அரசர்பால் தன்னலியும் புலவர்பால் ஒற்றுமையும் இருந்தமையற்றான் அக்காலத்தில் முத்தமிழும் செழித்தங்கின. தமிழர் தருக்குடன் வாழ்ந்தனர். இந்தியாவின் பெரும் பகுதியை பிடித்தண்ட பிந்து சாரனிடம் தமிழகம் அடிமைப்படவிருந்தது. இசையும் கூத்தும் இவற்றின் விரிவை சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதையில் விளக்கமாக காணலாம். அக்காதைக்கு அடியார்க்கு நல்லார் எழுதிய விளக்க உரையை ஒன்றி படித்தற்குரியது. ஏறக்குறைய கி.P. 13 ஆம் நூற்றாண்டினரான அவர் கி.P. 2 நூற்றாண்டு நூலகிய சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதினர். அவர் காலத்தில் பலவகை கூத்து நூல்களும் இசை நூல்களும் இருந்திரவிடில் அவர் உரை வரைந்திருத்தல் இயலாதன்று. அந்நூல்கள் இருந்தமை கொண்டே சங்க காலத்து இசை நாடக மேம்பாட்டை நாம் நன்று உணரலாமன்று. நாடக மகள் அரசர்க்குரிய நடன வகைகள், பொது மக்களுக்குரிய நடன வகைகள், பாடல் தொற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவிகளை கொண்டு பாடல், ஓவியம் தீட்டல், பூ வேலை செய்தல் முதலிய பல கலைகளில் வல்லாண்டுகள் பழகி தேர்ச்சியிறல் வேண்டும் என்று மணிமைகளை கூறுகின்றது. பல வகை ஏழு வகைகள் விளக்கப்பட்டுள்ளன. ஆடல் ஆசிரியன், இசை ஆசிரியன் முதலிய ஆசிரியன் குறிக்கப்பட்டுள்ளனர். அரங்கேற்று காதையில் குறிக்கப்பட்ட பல செய்திகள் இன்று அறியுமாறில்லை எனின் அக்கால இசை சிறப்பையும் நடனச் சிறப்பையும் என்னென கூறி வியப்பது. இசைக்கருவிகள். அக்காலத்து இருந்த இசை கருவிகளாவன அகமுழவு, அகப்புறமுழவு, புறமுழவு, புறப்புறமுழவு, பன்னமை முழவு, நன்முழவு, காலை முழவு என 7 பகுக்கப்படும்.
பேரிகை, படகம், இடக்கை, உதுக்கை, மத்தளம், சல்லிகை, கரடிகை, திமிலை, குதமுல, தக்கை, கணப்பறை, தமருகம், தன்னுமை, ததாரி, அந்தரி, முழவு, சந்திரவளையம், முந்தை, முரசு, கண்விடுதும்பு, நிசாலம், துதுமை, சிறுபறை, அடக்கம், தகுநிச்சம், விரலேறு, பாகம், உபங்கம், நாழிகைப்பறை, துதி, பெரும்பறை முதலிய கருவிகளும், வங்கியம், குரல் என்னும் துளை கருவிகளும், பேரியாள், மதரையாள், சகோடையாள், செங்கொட்டியாள் என்னும் நரம்பு கருவிகளும் பிறவும் ஆகும். இசை குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இனி, விளரி, தாரம் என்னும் எலிசையாலும் பிறக்கும் பன்மிகற்பங்களும் 11,991 ஆகிய இசைகளும் தமிழ் பாணர்களால் அறிந்து பாடப்பெற்று வந்தன. பலவகை கூத்துகள், வேதியியல், பொதுவியல் என்னும் இருதிரமுடைய அகக்கூத்து, புறக்கூத்துகளும், குறவை, களிநடம், குடக்கூத்து, கரணம், நோக்கு, தோற்பாவை என்னும் வினோத கூத்துகளும், அம்மானை, பந்து, களங்காடல், உந்தி, சாளல், பல்லங்குழி, அவலிடி, குற்றி, பிச்சுவரிச்சி, சிந்து பிழுக்கை, குடப்பிழுக்கை, பண்டிப்பிழுக்கை, பம்பட்டி, ஆலங்கட்டண்டி முதலிய பலவகை வரிக்கூத்துகளும் பிறவும் சங்க நாளில் நடிக்கப் பெற்று வந்தன. திருவாலங்கட்டில் சிவபிரான் ஆடிய நடனத்தின் பெயர் போலும். நகர வாழ்க்கை, புகார் போன்ற பெரிய நகரங்களில் செங்கல், சுண்ணம்பால் ஆகிய மாடமாளிகைகள் மிக்கு இருந்தன. அவற்றின் சுவர்கள் மீது தேவங்கள், விலங்குகள் இவற்றை குறிக்கும் வியத்தகு ஓவியங்கள் தீட்டப்பெற்று இருந்தன. பல மாளிகைகள் அழகிய புன்சோலைகள் சூழப்பெற்றிருந்தன. அச்சோலைகளில் ஆழமற்ற கிணறு அல்லது குளம், பளிங்கு அறை அல்லது அழகிய அறை, செய்குன்று இன்ன பிறவும் இன்ப விளையாட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருந்தன. மனமுறை, சங்க நூல்களில் 20 மனமுறைகள் கூறப்பட்டுள்ள, 1 பழந்தமிழர் மனமுறை, பின்னது சிலப்பதிகார காலத்தது. முன்னதில் இசைக்கருவிகள் ஒழிப்பு, கடவுள் வணக்கம், மணப்பெண்ணை பிள்ளை பெற்ற பெண்டிர் நால்வர் கூடி அரிசியும் மலரும் கலந்த நிரல், பெற்றன் பெற்கும் பிணையை ஆகுத என வாழ்த்தி நீராட்டல், அன்றிரவே மணமக்களை இல்லறப்படுத்தல், மனவிருந்து ஆகிய இவையே சிறப்பிடம் பெற்றுள்ளன. இம்மணமுறையில் எரிவளர்த்தல் இல்லை, தீவலம் வருதல் இல்லை, தட்சிணை பிறப்புருகிதன் இல்லை. இது முற்றும் தமிழர்க்கே உரிய திருமணம் என்று திரு பி டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் கூறியுள்ளது கவனித்தற்குரியது. சிலப்பதிகாரம் கி பி 2 நூற்றாண்டில் செய்யப்பட்டது. அந்நூலில் கூவலன் கண்ணகி மனம் முதற்கதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதில் பெண்கள் யானை மீது சென்று மாநகரத்தாக்கு அறிவித்தலே புதுமையானது. குறிப்பு, அத்திருமணத்தில் மாமுது பாட்பான் மறை வழிகாட்டல், தீவலம் செய்தல், பாலிகையின் தோற்றம் என்பன புதியவை. அம்மறையவன் சமணப் பெரியன் என்பர் ஆராய்ச்சியாளர். கோவலனும் கண்ணகியும் சமணர் ஆதலின் வேத முறைப்படி மணந்திறர், சமண முறைப்படியே மணந்தனர் அவர் என்பர் அவ்வறிஞர். மனம் முடிந்த பிறகு மன மக்கள் வாழ்த்தப் பெற்றனர். பின்னர் அனைவரும் சோழவேந்தனை வாழ்த்தி மன நிகழ்ச்சியை முடித்தனர் என்பது சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்பழக்கம் இன்றும் பூவலூர் செட்டிமாரிடம் இருக்கிறது. அவர்கள் தம்மை காவிரி பூம்பட்டினத்து செட்டிமார் என்று கூறுகின்றனர். பூம்புகார், இந்த நகர வருணனை சிலப்பதிகாரம் 5 காதையில் தெளிவுற விளக்கப்பட்டுள்ளது. நகரம் காவிரியாற்றின் வடகரையில் அமைக்கப்பட்டது. மறுவூர் பக்கம், பட்டினப்பக்கம் என்னும் 2 பிரிவுகளை உடையது. இரண்டிற்கும் இடையில் திறந்த வெளி உண்டு. அங்கு மரத்தடிகளில் கடைகள் இருந்தன. மறுவூர் பக்கத்தில் கடற்கரையை அடுத்து உயர்ந்த மாடமாளிகைகள் இருந்தன. செல்வாக்கு நிறைந்த யவனர் மாளிகைகள் இருந்தன. வணிகத்தின் பொருட்டு வந்திருந்த பல மொழி மக்கள் தம்முள் வேற்றுமையின்றி நெருங்கி வாழ்ந்து வந்தனர். பலவகை மனப்பொருள்கள், பட்டாடை, பருத்தியாடை, கம்பள ஆடை முதலியன, பலவகை பூமாலைகள், இவற்றை செய்யும் மக்கள், கூலவணிகர், மின்வணிகர் உள்ளிட்ட பலவகை வணிகர், பொற்கொள்ளர், கண்ணார், கருமன், தச்சன் முதலியோர், ஓவியம் திட்டுவோர், கற்றச்சர், மாலுமிகள் முதலிய பலதிரப்பட்டவரும் மறுவூர் பக்கத்தில் உறைந்தனர். பட்டினப்பக்கத்தில் அரசன் மாளிகை உடைய அகன்ற அரசர் தெருவும் 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 அங்கடி தெருவும் இருந்தன. செல்வத்தில் சிறந்த வணிகர், நிலக்கிழவர், மறையவர், மருத்துவர், சோதிடர் முதலியோர் வாழ்ந்தனர். அரண்மனையைச் சுற்றி கருவீரர், பரிவீரர், சேனை தலைவர் முதலியோர் உறையும் தெருக்கள் இருந்தன. புலவர், வாணர், இசைவாணர், மாலை தொடுப்பதில் வல்லர், முத்து வேலை செய்வோர், நாளிகை கூறுவோர், அரண்மனை அலுவலாளர் முதலிய பல திறத்தவரும் பட்டின பக்கத்தில் உறைந்தனர். புகழ் சிறந்த துறைமுகத்தை பெற்றிருந்தது. அரசரது பெரும் செல்வ நகரம், மாலுமிகள் நிறைந்த நகரம், கடல் சூழ்ந்த உலகமே வறுமை உரினும் தான் மட்டும் வறுமை உறாதது. வெளிநாட்டுப் பொருள்களும் உள்நாட்டுப் பொருள்களும் வண்டிகளில் போதலையும் வருதலையும் காண பல நாட்டுப் பண்டங்களையும் சாலையாக புகார் நகரம் கட்சி அளித்தது. அக்கோ நகரத்தின் செழுமை இமயம் அல்லது புதியம் போன்ற உறுதிப்பாடு உடையதாகும். இந்நகர வருணனை பட்டினப்பாலையைக் கண்ட பெரிய கப்பல்கள் புகார் துறைமுகத்தை அடைந்து பண்டங்களை இறக்கும். நகர கடைவீதியில் உயர்ந்த மாடமாளிகைகள் உண்டு. அவற்றை சுற்றிலும் நற்புறங்களிலும் மேடைகள் உண்டு. அவற்றை அடைய படிக்கட்டுகள் உண்டு. அம்மாளிகையில் பல அறைகள் சிறியவும் பெரியவுமாக இருக்கும். அவற்றுக்கெல்லாம் கதவுகள் உண்டு. சுவர்களில் சாளரங்கள் உண்டு. மேல் மாடங்களிலிருந்து செல்வ மகளிர் கரங்களை குவித்து முருகனை வணங்கும் கட்சி, உயர்ந்த மலை பங்கலில் செங்கந்தல் மலர்கொத்துகள் இருத்தலை போல இருக்கும். முருக கடவுள் ஊர்வலம் வரும்பொழுது இசையும் நடனமும் இடம்பெறும். பலவகை கருவிகளின் ஒசையும் தெருக்களில் ஒன்றுபடும். ஆடலும் பாடலும் நடைபெறும்.
நகரத்தின் பல பகுதிகளிலும் பலவகை கொடிகள் காட்சி அளிக்கும். சில கொடிகள் வழிபாடு பெறத்தக்கவை. சில வெள்ளை கொடிகளுக்கு அடியில் உயர்தர பொருள் கொண்ட பெட்டிகளுக்கு வழிபாடு நடைபெறும். பல கலைகளில் வல்லார் கொடி நட்டு பிறரை வாதுக்களிப்பர். துறைமுகத்தில் கப்பல் மீதுள்ள கொடிகள் காற்றில் அசைந்ததும் தோற்றம் அழகியதாக இருக்கும். வேறு பல கடைகளில் அவற்றின் தன்மையை உணர்த்தத்தக்க கொடிகள் கட்டப்பட்டு இருக்கும். இன்றைய புகார். மாயோரத்திலிருந்து காவிரிப்பும் பட்டினம் போகும் பாதையில் 20 கி.மீ. அளவில் கைகட்டி மரம் ஒன்று இருக்கின்றது. அதிலிருந்து கடற்கரை வரை ஒரே சாலை 5 கிலோமீட்டர் தொலைவில் போகின்றது. அதன் இருபுறமும் வீடுகள் இருக்கின்றன. அங்கிருப்பவர் பழங்குடி மக்கள். 2 அக்கிரகாரங்கள் இருக்கின்றன. அங்கு மறையவர் இருக்கின்றனர். சாலையிலிருந்து பிரிந்து செல்லும் கிளை பாதைகள் மேடு பள்ளங்கள் உடையன. சாலைக்கு இடப்புறமே சிறு குடியிருப்புகள் மிகுதியாக இருக்கின்றன. சாலைக்கு இருபுறத்திலும் பழைய உரை கிணறுகள் காண கிடக்கின்றன. இங்கு நாங்கள் கிணறுகள் தோண்டுவதில்லை, இவையெல்லாம் பழைய காலத்து கிணறுகள் என்று அங்குள்ளவர் கூறுகின்றனர். நெடுந்தெருவிற்கு இடப்புறம் சிறிது தொலைவில் பெருந்திடல்கள் இருக்கின்றன. இவை அக்கிரகாரம் இருந்த இடம், வேளாளர் தெரு இருந்த இடம் என்று எங்கள் பட்டனர் சொல்ல கேட்டும் என்று 80 வயதுடைய கிழவர் ஒருவர் சொன்னார். அந்த திடல்களை சுற்றிலும் வயல்கள் இருக்கின்றன. திடல்கள் மட்டும் தோண்டப்பட்டில, எங்கு தூண்டினும் பழைய செங்கற்கள் மட்பண்டச் சிதைவுகள் காண கிடக்கின்றன. அவற்றுள் சில புதுவையை அடுத்துள்ள அரிக்கமேட்டில் கிடைத்த மட்பண்டச் சிதைவுகளை ஒத்துள்ளன. ஓரிடத்தில் பழைய செங்கற்கள் 3 மீட்டர் ஆழத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றுள் ஒன்றை அளந்தின் நீளம் 23 சென்டிமீட்டர், அகலம் 15 செ.மீ., கனம் 4 செ.மீ. அதற்கும் புதிய கற்களுக்கும் வேறுபாடு நன்கு தெரிகிறது. இப்பண்டை நகரம் இருந்த இடத்தை என் மார்ச் 12, 43 சென்று பார்வையிட்டேன். இதற்கு உதவி புரிந்தவர் திருவெண்கட்டு திருக்கோவில் பொறுப்பாளர் திருவாளர் பாலசுப்பிரமணிய முதலியார், கணக்கப்பிள்ளை சிதம்பரநாத முதலியார், புவனகிரி சிதம்பரநாத முதலியார் என்னும் பெருமக்கள் ஆவர். கோவில்கள். இவ்வைந்து கி.மீ. நீளமுள்ள பாதை நெடுக பல சிறிய பழைய கோவில்கள் இருக்கின்றன. இவை பலவகைப்பட்டவை. கீற்றுக்கூரையும் சுவர்களும் உடைய கோவில்கள், மண் சுவர்களும் கீற்றுக்கூரையும் உடைய கோவில்கள், செங்கற் சுவர்களும் ஒட்டுக்கூரையும் கொண்ட கோவில்கள், ஒரே அறை, அதை சுற்றிலும் நற்புறமும் அகன்ற திண்ணை, அறையுள்ளே சுதையால் இயன்ற சிலைகள், சுவர்கள் மீது கடவுளர் ஓவியங்கள், சில உள்ளறைகளில் கற்சிலைகள் இருக்கின்றன. கூரை மீது கலசம் கொண்ட கோவில்கள் பல. சில இடங்களில் 3 கலசங்கள் இருக்கின்றன. இத்தகைய பழைய கோவில்கள் பிற இடங்களில் கண்டல் அருமை. ஏறக்குறைய இவற்றைப் போலவே பழைய சங்ககால கோவில்கள் பல இருந்திருக்கலாம் என்றெண்ணுதல் தவறாகாது. சில கோவில்களில் சிலை இல்லை, சுவர் மீது கடவுள் உருவம் திட்டப்பட்டுள்ளது. அதற்கு வழிபாடு நடந்து வருகிறது. இன்னமே தங்களிலும் கடவுளர் உருவங்கள் கண்டின்றன. இவற்றை நோக்கிய பொழுது எனக்கு கந்திர்பாவை நினைவிற்கு வந்தது. காவிரிக்கு வலப்புறம். காவிரிக்கு அப்பால் மேடான இடம் பறந்து கிடக்கிறது. அதுவே பழைய பூம்புகார் நகரத்தின் சிறந்த பகுதி என்று அங்குள்ளர் கூறுகின்றனர். அம்மேட்டின் மீது பரதவர் குதில்கள் அமைத்து வழிகின்றனர். அவ்வழி வந்த அம்மை ஒருத்தியைக் கண்டு அங்கு தூண்டி பார்த்தீர்களா என்று கேட்டேன். அவ்வம்மை அங்கு அகழ்ந்தது இல்லை என்று விடையிறுத்தாள். நான் திடுக்கிட்டேன். ஏன்? அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குரல் நினைவிற்கு வந்தது. இக்காலத்தில் பண்டிதரும் பயன்படுத்தாத அகழ்தல் என்ற துய தமிழ் சொல்லை கல்வி அறிவற்ற ஓர் அம்மை எளிமையாக உச்சரித்தாள் என்பது வியப்பே அன்று. பூம்புகார் அழிந்தாலும் பூம்புகார் காலத்து தமிழ் சொல் அழியவில்லை என்பதை உணர்ந்து மகிழ்ந்தேன். சங்க முகத்துறையில் தமிழ் உணர்ச்சியுடையார் நிற்பின் சங்ககால நினைவு எழும் என்பதிலோ, மாதவி பாடிய காணல் வரிப்பாடல் நினைவு எழும் என்பதிலோ ஐயம் இல்லை. இல்லை. சைக்காடு. இது பாடல் பெற்ற சிவனார் கோவிலாகும். இது பெரு வழியில் ஏறக்குறைய 1.5 கல் தொலைவில் உள்ளது. கோவிலுக்கு எதிரே பெரிய குளம் இருக்கிறது. அதை சுற்றி நின்ற கூடம் கூரையுடைய தயிர் செல்கிறது. கோவிலுக்கு கோபுரம் இல்லை, சுற்று சுவர் பழுதுபட்டிருக்கிறது. கோவில் மாடக்கோவில் ஆகும். சிவனார்க்கு நேர் எதிரே உள்ள சிறு வாசல் யானை புக முடியாதது. அம்மனுக்கு எதிரே உள்ள வாசலே பொது வாசலாகும். அந்த வாசல் கல்தேர் உருளைகளுடனும் கற்குதிரைகளுடனும் காட்சி அளிக்கின்றன. தேருக்கு 2 பக்கம் வயிற்படிகள் இருக்கின்றன. அப்படிகள் மீது ஏறியே கோவிலுக்குள் செல்ல வேண்டும். பிராகார மட்டத்திற்கு உக்கோவில் மட்டம் 6 அடி உயரமானது. இவ்வழகிய கோவில் சிலந்தி சோழன் கட்டியதென்று அர்ச்சகர் அருளி செய்தார். கோவிலை சுற்றி முன் நிறைந்திருக்கின்றது. கோவில் நன்னிலையில் இராததற்கு தமிழ் மக்கள், சிறப்பாக சைவ நன்மக்கள் கவனிப்பின்மையே காரணம் எனலாம். சிவனடியார் பலர் புகழ்ந்து பாடிய சைக்காடு பாடலும் ஆடலும் அறாத சைக்காடு என்று கி.பி. 650 இல் வாழ்ந்த திருநான சம்பந்தர் பதிகம் பெற்ற இக்கோவில் பழமை வாய்ந்தது என்பதில் ஐயமில்லை. இது சிலந்தி சோழன் கட்டியதெனின் இதன் காலம் கி.பி. 5 நூற்றாண்டு என குரல் தவறாகாது. பூம்புகாரின் ஒரு பகுதி கடல் கொண்ட பின் எஞ்சிய பகுதிக்கும் சைக்கட்டிற்கும் இடையே காடு வளர்ந்து விட்டது என்பதை இயற்பதை நயனார் வரலாற்றால் இனிது நடலாம். பல்லவன் ஈஸ்வரம். சைக்கட்டு கோவிலுக்கு 2.5 கி.மீ. தொலைவில் கடற்கரை நோக்கி போகும் பாதையில் இருப்பது பல்லவன் ஈஸ்வரம் என்னும் திருக்கோவில் ஆகும். இதுவும் பாடல் பெற்றது. கி பி
கிபி 650 லேயே இது இப்பெயர் பெற்றதெனின் அதற்கு முந்தைய இக்கோவில் வல்லவ அரசன் ஒருவனால் கட்டப்பெற்றதாகவு வழிபாடு செய்யப்பெற்றதாகவு இருத்தல் வேண்டும் என்பது தெரிகிறது அன்று. எனவே இக்கோவில் கிபி 7 நூற்றாண்டிற்கு முற்பட்ட பழைய கோவிலாகும் என்பதில் ஐயமில்லை. மூலலிங்கம் பட்டு இட்டதன்று கோவில் நகரத்தாரால் புதுப்பிக்கப்பட்டதாகும். திருச்சுற்றில் உள்ள பிள்ளையார் கோவில் துறவி துரங்கும் சிங்கம் வடிவில் அமைந்துள்ள அழகு பார்க்கத்தக்கது. பூம்புகாரின் பெற்சிறப்பு. இக்கோவில் பல்லவன் இஸ்வரம் என பெயர் பெற்றமையாலும் பெரிய பல்லவ வெந்தனாகிய மகேந்திரன் காலத்தில் இது இருந்தமையாலும் அவனுக்கும் முற்பட்ட காலத்திலே இது என்றதாதல் வேண்டும். அஃதாவது இடைப்பட்ட பல்லவர் காலத்தில் என்னும் கி பி 350 முதல் 600 கட்டப்பெற்றதாதல் வேண்டும். அன்னமையின் அக்காலத்தை காவிரிப்பும் பட்டினம் தன் பழம் பெருமையுடன் இருந்திருத்தல் வேண்டும் என்பது தானே பெறப்படுகின்றதன்று. என்னை கி பி 450 இல் வாழ்ந்த புத்ததத்தர் காவிரி பூம்பட்டினத்தை சிறப்பித்திருத்தலாலும் இயற்பதை நயனார் காலத்தில் பூம்புகார் சிறப்பாக இருந்திருத்தலாலும் தேவார காலத்திலும் மாடமாளிகைகள் இருந்தன என்று சம்பந்தர் கூறலாலும் என்க. எனவே இடைக்கால பல்லவர் காலத்திலும் பிற்கால பல்லவர் காலத்திலும் ஏறத்தாழக்கி பி 7 நூற்றாண்டு முடியவெனும் பூம்புகார் சிறப்புற்ற நகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்திருக்கலாம் என்று கூடலில் தவறில்லை. கடல் வணிகம். அயல் நாட்டு வணிகம் சிறப்புற நடந்து வந்ததால் பல நாட்டு வணிகர் தம் உற்றார் உறவினருடன் புகாரி கூடி வாழ்ந்தனர். பரிகள் மிகுதியாக வந்து இறங்கின. மிளகு பொதிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வடமலைகளிலிருந்து மணிகளும் பொன்னும், மேற்கு மலையிலிருந்து அகிலும் சந்தனமும், தென்கடலிலிருந்து முத்துகளும், மேற்கடலிலிருந்து பவளம், கங்கை சமவெளி பொருள்களும், காவிரி சமவெளி பொருள்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஏலத்திலிருந்து உணவு பண்டங்களும், கதாரத்திலிருந்து மலைய பலவகை பண்டங்களும் முட்டை முட்டையாக இறக்குமதி ஆயின. 39 இச்செய்திகளை பெரிப்புஸ் என்னும் நூலுடனும் பிழைனி தாலமி முதலியவர் வரைந்த நூல்களுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ் நூற்செய்திகள் அனைத்தும் உண்மை என்பதை அறியலாம். இந்திய நாட்டு அரசர் அந்தப்புரங்கக்கு ரோம வணிகர் ஆண்டுதோறும் அழகிய நங்கையரை கொண்டு செல்கின்றனர் என்று பெரிப்புஸ் ஆசிரியர் கூறியிருத்தல் கண்க. இது உண்மை என்பதை சில இந்திய நாடக நூல்கள் மீப்பிக்கின்றன. ரோமர் தயாரித்த பட்டயத்தில் இந்திய தொடர்பான செய்திகளில் திண்டிஸ் துண்டி, முசிரிஸ், முசிறி என்பன காணப்படுகின்றன. ஏராளமான ரோம நாணயங்கள் தமிழகத்தின் கிழக்கரை ஓரமாக கிடைத்தலை நுக்க யவனர் முதலிய மேனட்டர் இங்கு தங்கி வணிகம் செய்தமை நன்கு விளங்கும். சீனத்திற்கும் மேற்கு நாடு கற்கும் நடந்த கடல் வணிகத்தில் தென் இந்தியா நடுவிடமாக இருந்து பல நூற்றாண்டுகள் செழித்த வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது என்று கூறும் சீன குறிப்புகளும் நினைவு கூர்தற்குரியன. கி பி முதல் 200 நடந்த கடல் வழி வணிகமே உயர்ந்ததாகும். பண்டை வணிகத்தில் ரோம பேரரசு ஆண்டுதோறும் இந்தியா, சினம், அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஏறத்தாழ 1,87,500 பவுன்கள் பெறத்தக்க பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து வந்தது. பருவ காற்று நிலையும் ரோமர் போக வாழ்க்கையும் கடல் வணிகத்தை பெருக்கியது. இதற்கு நடுநாயகம் அலெக்சாண்ட்ரியாவாக இருந்தது. அகஸ்தஸ் பேரரசர்க்கு பிறகு அரேபிய துறைமுகங்கள் தம் செல்வாக்கை இழந்தன. எகிப்திற்கும் இந்தியாவிற்கும் நேரே வணிகம் நடக்கலாயிற்று. பெரிப்புஸ் காலத்தில் இந்நீர்வழி உண்டாகிவிட்டது. பண்ட மாற்றம் நடைபெற்றது. இந்தியாவிலிருந்து பருத்தியும் பட்டும் சிறப்பாக சென்றன. இவ்விரண்டும் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த தொழிற்சாலைகளில் ஆடைகளாக நெய்யப்பெற்றன. பதிலுக்கு கண்ணாடி பொருள்கள், உலோக தகடுகள், மெல்லிய ஆடைகள் இன்னபிறவும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டன. இந்தியாவிற்கும் ரோம பெருநாட்டிற்கும் நடந்த வணிகத்தின் சிறப்பை பெரிப்புஸ் நூலிலும் தாலமி மறைந்துள்ள நூலிலும் இருந்தே நன்கறியலாம். ரோம நாட்டிலிருந்து வரும் பொருள்களை சுமத்ரா, மலைய முதலிய இடங்களுக்கு மேல் கரை நாட்டிலிருந்து கொண்டு சென்றவர் தமிழரே ஆவர். அவர்கள் அக்காலத்தில் திரை கடல் ஓடி வணிகம் செய்தனர். 46 இத்தகைய செழுமையான வணிகம் அலெக்சாண்ட்ரிய படுகொலை நிகழ்ச்சி வரை செம்மையாக நடைபெற்று வந்தது. இன்னும் நடைபெற்று வந்த வணிகத்தில் கிழக்கரை உரமாக நடந்த பகுதியில் பெரும் பங்கு கொண்டவர் சோழரே ஆவர். சோழ நாட்டு துறைமுகங்களில் கடலோரமே செல்லத்தக்க கப்பல்கள் பல இருந்தன. சங்கர என்னும் பெயர் கொண்ட பெரிய கப்பல்களும் இருந்தன. கங்கை முதலிய இடங்களுக்கு சென்ற கப்பல்கள் சோழந்தி என பெயர் பெற்றன. இக்குறிப்பால் சோழரிடம் கடலோரமே செல்லத்தக்க சிறிய கப்பல்களும் பெரிய கப்பல்களும் கடல் கடந்து செல்லத்தக்க பெரிய கப்பல்களும் இருந்தன என்பது நன்கு விளங்குகிறதன்று. இக்கப்பல்கள் இருந்தமை பட்டினப்பாலையாலும் மணிமேகலையாலும் இலக்கிய வகையாலும் நாம் நன்குணரலாம். இன்னும் பெருத்த கடல் வணிகம் கிழக்கிலும் தெற்கிலும் செய்து வந்த தமிழ் மக்கள் இந்து, சீனம், சுமத்ரா, ஜாவா முதலிய இடங்களில் வணிகத்தின் பொருட்டு குடியேறியிருந்தனர் என்பதில் ஐயமுண்டு. இதைத்தான் அறிஞர் ஆதரித்து விளங்க வரைந்துள்ளார். பண்டங்கள் சில. பூம்புகாரில் விற்பனைக்கு இருந்த பொருட்களுக்கு சில அடியார்க்கு நல்லாரால் உற்கன் காதை உரையை குறிக்க பெற்றன. அவை அறிதலால் அக்கால வணிகச் சிறப்பையும் அவ்வணிகம் செய்த தமிழ் மக்களது ஒப்புயர்வற்ற நாகரிகத்தையும் நன்குணரலாம்.
அருமணவன், தக்குலி, கிதராவன், காரகில் எனப்பட்ட அகிலின் தொகுதியும், கூசிதம், விததம், பச்சிலை, அறத்தம், முந்துதில், சுண்ணம், வடதம், பஞ்சு, இரட்டு பாடகம், குங்கலர், கூபம், சித்திரக்கம்பி, குருதி, கரியல், வேடதம், பரியட்டக்கசு, வேதந்தம், புந்தற்காலகம், சில்லிகை, துரியம், பங்கம், தத்தியம், வண்ணடை, கவற்றுமடி, நுழியப்பு, திருக்கு, தேவங்கு, பொன் எழுத்து, குச்சரி, தேவகிரி, கத்துளம், இரஞ்சி, வெண்பொத்தி, செம்பொத்தி, பனிப்பொத்தி எனப்பட்ட துதிலின் தொகுதியும், மலையாளம், தீ, முரண் பச்சை, கிளன் பச்சை, பச்சை வெட்டை, அரிசந்தனம், வீர், சுக்கொடி எனப்பட்ட ஆடத் தொகுதியும், அம்பரைச்சம், கத்துரி, சவ்வது, சாந்து குங்குமம், பனிநீர், புலகு, தக்கோலம், நாகப்பு, இளவங்கம், சாதிக்கை, வசுவாசி, நீரியாசம், தைலம் எனப்பட்ட வாசனை தொகுதியும், மலைச்சரக்கு, கலை, அடைவு சரக்கு, மார்பு, இளமார்பு, ஆரோக்கல், கையொட்டுக்கல், மார்பற்று, குமடெறிவன், உருக்குறுக்கு, வாரோகசூடன், சினச்சூடன் எனப்பட்ட கற்பூரத் தொகுதியும் முதலாயின. இவ்வகை துதிலை தயாரித்தவர் தேவங்கர் எனப்பட்டனர் போலும். கைத்தொழில்கள். சோழ நாட்டில் பட்டாடை, பருத்தியாடை முதலிய நெய்யப்பட்டன நூல் நூற்றல் பெண்கள் தொழிலாக இருந்தது. பம்பின் பட்டை போன்ற பலவகை மெல்லிய ஆடைகள், பலநிற ஆடைகள் என்பன அழகுற நெய்யப்பட்டன. இக்கைத்தொழில் உறையூரில் சிறப்பாக நடந்ததென்று பெரிப்புஸ் கூறுதல் கண்ட. கண்ணாலும் கண்டற்கரிய நுண்ணிய இழைகளைக் கொண்டு நெய்யப்பட்ட ஆடைகளும் உண்டென்று பொருநர் ஆற்றுப்படை அறைகின்றது. ஆடையின் உயரிய தன்மையை மணிமைகளையும் வியந்து கூறலைக் காணலாம். உயரிய ஆடைகள் வெளிநாடுகளுக்குச் சென்றமை நிற்க நாட்டில் பெரும் பகுதியோர் நெய்த தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் என்னல் மிகையாகாது. நகர சிறப்பு கூறிய விடத்து பலவகை தொழிலாளரும் குறிப்பிட பெற்றனராதலின் அவர் செய்து வந்த பலவகை தொழில்களும் இந்நாட்டில் நடைபெற்றன என்பதை நன்கு உணரலாம். உள்நாட்டு வணிகம் பெரிதும் பண்டமாற்றாகவே இருந்ததென்னலாம். நெல்லை பெரும்பாலும் நாணயமாக இருந்தது. நெல்லை தவிர அவரவர்க்கு தேவையான பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருட்களை பெறும் பழக்கமும் இருந்து வந்தது. பிற்கால சோழ அரசியலிலும் நெல்லை சிறந்த பண்டம் மற்றும் வேலையை செய்து வந்தது. நாணயங்கள் இரண்டாம் படியினமாகவே கருதப்பட்டன. சமய நிலை. சோழ நாடு தொன்று தொட்டு சைவ நாடாகவே இருந்து வந்தது. அதற்கு அடுத்தபடியாக வைணவம் இருந்து வந்தது. பிற்கால கடப்பிரர் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் சிற்றரசாக இருந்த சோழரும் பல்லவரை போலவு, பண்டியரை போலவு சமயம் மாறினர் என்று கூற இதுகரும் சான்று கிடைத்தது. சிவன், முருகன் கோவில்கள், திருமல் கோவில் ஆகியன இருந்தன. இந்த நாட்டிற்கு புதியனமாக புகுந்த வடநாட்டு கொள்கைகள் பரவிய பிற்காலத்தில் இந்திரன், பலதேவன் முதலியோர்க்கும், அருகன், புத்தன் முதலிய தேவர்க்கும் கோவில்கள் தோன்றின. புகாரில் பல சமயங்கள் இருந்தன. பல சமய புலவர் இருந்தனர். ஆனால் அச்சமயங்கள் போரிட்டிலர், புலவர் போரிட்டிலர். எல்லா சமயத்தவரும் தத்தமது சமய கோட்பாடுகளுக்கேற்ற நேரிய வாழ்வை நடத்தி வந்தனர். கலப்பு சமயம். தொகை நூல்களில் பழைய பக்கல் உண்டு. அவற்றில் வளந்தமிழர் தெய்வங்களே பேசப்பட்டிருக்கும், திணைக்குரிய தெய்வங்களே பேசப்பட்டிருக்கும். பிற்கால பக்கலில் வடவர் வருகையால் ருத்த வழிபாடு ஏற்பட்ட காலத்தில் பல கதைகள் புகுந்தன. அக்கதைகள் அனைத்தும் பிற்கால பக்கலில் அங்கங்கு இடம்பெற்றுள்ளன. சிவன் முப்புறம் எரித்தமை, சகர கடலை தூண்டியது, இராமாயண கதைகள், மகாபாரத கதைகள், இன்னொரன்ன பிற வடநாட்டு கதைகள், சிலப்பதிகாரம், மணிமேகலை என்னும் கடைச்சங்கத்து இறுதிக்கால நூல்களில் பகவத புராணச் செய்திகள், விசுவமித்திரன் நை இறைச்சியை உண்டது. அகலியை வரலாறு, வாமன அவதார கதை இன்ன பிறவும் பல இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளன. வடமொழியாளர் சங்க காலத்தில் நன்கு நிலைத்து விட்டனர் என்பதை பலவிடத்தும் குறித்தும். அவர்கள் சிறந்த கல்வி கேள்விகளில் வல்லுநராக இருந்தனர். நான்கு வேதங்களிலும் அவை தொடர்பான பிற நூல்களிலும் புலமை பெற்றிருந்தனர். அவர்கள் பழக்கத்தால் சங்க காலத்து சோழ மன்னரு சிலர் வேத வேள்விகளை செய்தனர் என்பது தெரிகிறது. பெருநர் கிள்ளி என்பவன் இரஞ்சுயம் இராஜசுய யாகம் செய்தவன். அதனால் இவன் வடனு கொள்கைப்படி பேரரசன் என்பது பெறப்படுகிறது. இத்தகைய அரசர்கள் அண்ணன்மறையாளர்க்கு சில ஊர்களை மானியமாக விட்டிருந்தனர் போலும். அவருள் ஒருவன் சூநாட்டு பூஞ்சாற்றுகார் பார்ப்பான் கிளனியன் விண்ணந்தயன் என்பவன். இவன் கிளண்டினிய கொத்திரத்தைச் சேர்ந்தவன். முதல் உதுவித்தல் முதலிய அறுவகைப்பட்ட பற்பன பக்க இத்திலும் சிறந்தவன், சிறந்த கொடையடி. தமிழ் புலவர்களை நன்கு ஆதரித்தான். இவனை அவ்வூர் மூலங்கிழர் என்னும் நல்லிசை புலவர் பாராட்டி பாடியுள்ளார். அப்பாடலில் வேள்வியை பற்றிய பல விவரங்கள் தெரிகின்றன. இக்குறிப்பால் வேத வேள்வி தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது என்பதும், அறிவுடை தமிழர் அதனை நன்கு அறிந்திருந்தனர் என்பனவும் நன்கு விளங்குகின்றன. சிவபிரான் முழுமுதற் கடவுள் என்பதை சமண காவியமான சிலப்பதிகாரமும் பிளத்த காவியமாகிய மணிமேகலையுமே கூறுகின்றன எனின், அக்கால தமிழர் அன்னமே கருதினர் எனக் கூடலில் தவறில்லை அன்று. இதனால் பெரும்பாலான தமிழர் சைவர் என்பது கூறாதே அமையும் அன்று. வெங்கடமும் திருவரங்கமும் சிறந்த வைணவத் தளிகளாக சிலப்பதிகாரம் கூறலை நோக்கின் ஐச்சியர் குறவையை அழுத்தமாக ஆராயின், சங்க காலத்தில் வைணவமும் போற்றத்தக்க சமயமாக இருந்தது என்பதை நன்கறியலாம். இந்த இரண்டுடன் மேற்சொன்ன வேத சமயமும் சங்ககால தமிழரிடம் கலக்கத் தொடங்கியது என்பது நடுநின்று ஆராய்வார் நன்கறிதல் கூடும். புகாரில் பிளத்த விகாரம், சமணப்பள்ளி முதலியன இருந்தன. இருதிரத்து பெரியாரும் தங்கள் சமய போதனைகளை பண்பட நடத்தி வந்தார்கள்.
பெரும் செல்வனாக விளங்கிய கோவலன் சமணன், இளங்கோ அடிகள் சமணர் மணிமேகலை செய்த கோலவணிகன் சாத்தனார் பிளத்தர் மாதவியும் மணிமேகலையும் பிளத்த பிக்குணிகளாயிருந்தனர். இவற்றை நன்கு நுக்குகையில் சங்க கால தமிழகத்தில் அவரவர் விரும்பியவாறு சமய கொள்கைகளை பின்பற்ற முழு உரிமை பெற்றிருந்தனர் என்பது நன்கு தெரிகிறதன்று. சங்க காலத்து கோவில்கள் சிவன், முருகன், திருமல், பலதேவன், மாசாத்தன் இவர்க்கும், கற்பகத்தரு வெள்ளையானை, வச்சிரப்படை, நயிறு, திங்கள், முருகன் வேல் இவற்றுக்கும் கோவில்கள் இருந்தன. வர்த்தமானக்கும் புத்த தேவர்க்கும் கோவில்கள் இருந்தன. நாடு முழுதும் கிராம தேவதைகக்கும் வீரர்க்கும் பிறர்க்கும் சிறிய கோவில்கள் இருந்தன. இவை யாவும் செங்கல், மண், மரம், உலோகம் இவற்றால் ஆன கோவில்களே ஆகும். இடுதல், சுடுதல் முதலியன இறந்தவர் உடலை எரித்தல் உண்டு, புதைத்தல் உண்டு, தாலியை கவித்தல் உண்டு. தாலியை கவித்தலே மிக பழைய வழக்கம். இடுதல், சுடுதல் என்பன பிற்பட்டவை. இவை பிற்பட்டவை ஆயினும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் பழக்கமே ஆகும். இறந்தவர் உடலை அடக்கம் செய்த இடத்தில் சிறு கோவில்கள் எழுப்புதல் மரபு. குறியவும் நெடியவும் குன்று கண்டன இறந்தார் கோவில்கள் புதரில் இருந்தன என்று மணிமேகலை கூறுதல் காணலாம். பத்தினி பெண்டிற் கணவருடன் இறத்தல் மரபு. அப்பெண்டிற்கும் கோவில்கள் எழுப்புதல் மரபாக இருந்தது. மனைவியர் கணவருடன் இறத்தல் கொன்று தொட்டு இருந்து வரும் தமிழ்நாட்டு பழக்கமாகும். அங்கனம் இரவாதவர் திக்குளிப்பர், அதுவும் ஆற்றாதவர் மறுபிறப்பில் அக்கணவனை கூடற்குரிய முறையில் கைமை நுன்பு நூற்பர் என்று மணிமேகலையில் மாதவி கூற்றாக வருதல் நுக்கத்தக்கது. சோழர் பேரறிவு. சோழ அரசர் குறிப்பிட்ட நாட்களில் பல சமயத்தவரையும் அழைத்து தத்தமது சமயத்தை பற்றி விளக்க சந்தர்ப்பம் அளித்து அவற்றை பொது மக்கள் கேட்க வசதியளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாம். இதனை மணிமேகலை இந்திர விழவுரெடுத்த காதையை காணலாம். சோழர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காஞ்சியிலும் பல சமய பெருமக்கள் இருந்தனர். ஒவ்வொரு தலைநகரத்திலும் இக்கட்சியை காணலாம். இப்பெருந்தன்மை வாய்ந்த செயல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனவும் எப்பொருள் எத்தன்மை தயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனவும் வகுத்த வள்ளுவனார் சட்டப்படி சூழப் பேரரசர் நடந்து வந்தனர் என்பதை நன்கு உணர்த்துகிறதன்று. பகுதி 16 நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இளந்திரையனின் ஒளி புத்தகத்தில். நன்றி, வணக்கம்.